தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் ஓமலூர் வட்டக்காடு ஏரியின் தூய்மையை பராமரிக்க நடவடிக்கை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல் துறைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு பாம்பன் ரயில் தூக்குபாலத்தை சீரமைக்கும் நடவடிக்கை துருப்பிடிப்பதை தடுக்க ரசாயனம் கலந்த வர்ணம் அடிக்கும் பணிகள் தீவிரம் நாளை ஆடிப்பூரம் திருநாளையொட்டி மதுரையில் கோவில்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஓமலூர் பகுதியில் சாக்கடையாக மாறிய சரபங்கா ஆறு சிதிலமடைந்து காணப்படும் தடுப்பணையை சரிசெய்ய மக்கள் கோரிக்கை தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதியாகும் வெள்ளம் ஓணம் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் வெள்ளம் தயாரிப்பாளர்கள் வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவு சுடுநீர் குழாய்களில் அடிக்கடி ஏற்படும் உடைப்பு சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை காரைக்குடியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் ஏற்படும் விபத்துகள் உடனடியாக சாலையை சீரமைக்க மக்கள் வேண்டுகோள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை 17 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தமிழகத்தில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் பெகாசஸ் மென்பொருள் நிறுவனத்துடன் இந்திய அரசு பணப்பரிவர்த்தனை எதுவும் செய்யவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 28,204 பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டதாகவும் கடந்த 147 நாட்களில் இல்லாத அளவு பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிலிருந்து நேரடியாக வரும் விமானங்களுக்கு செப்டம்பர் 21 தேதி வரை கனடா நாடு தடை விதித்துள்ளது புவி வெப்பமயமாதல் எதிர்பார்த்ததை விட மிகவும் வேகமாகி வருவதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது மியான்மரில் உள்ள பர்மா நகரில் இன்று காலை 9 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் 6 மாகாண தலைநகரங்களை கைப்பற்றி தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர் கிரீஸ் நாட்டின் ஈவியா தீவில் 7வது நாளாக எரியும் காட்டுத்தீயில் சிக்கி ஏராளமான வீடுகளும் வன உயிரினங்களும் சாம்பலாயின ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை 4-1 என்ற கணக்கில் வங்கதேசம் கைப்பற்றியது
தமிழகத்தில் நேற்று சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக வரும் 13ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி கோவை தேனி மாவட்டங்களில் கனமழையும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓமலூர் அருகே வட்டக்காடு ஏரியை தூய்மையான ஏரியாக மாற்ற ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் நடவடிக்கை சமூக ஆர்வலர்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தேக்கம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வட்டக்காடு கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வட்டக்காடு ஏரி. சேர்வராயன் மலைத்தொடரை ஒட்டி இயற்கை சூழலில் உள்ள இந்த ஏரியில் நீர் நிரம்பி மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் உள்ளது. இந்நிலையில் ஏரியில் தனியார் சிலர் கழிவுகளை கொட்டியும் பொதுமக்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் அசுத்தப்படுத்தி வந்ததால் ஏரி அதன் பொழிவை இழந்து காட்சியளிக்கிறது. இதனால் ஏரியின் அழகை மேம்படுத்தவும் சுற்றுலா தலமாக மாற்றி படகு சவாரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கருப்பூர் காவல்துறையினர் இணைந்து ஏரியை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். மேலும் ஏரியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் கழிவுகளை கொட்டுதல் ஆகியவற்றிற்கு தடை விதித்து மாநகர காவல்துறை சார்பில் எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது ஏரி மீண்டும் அழகிய பொழிவை பெற்று வருகிறது. தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினருக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 11,896 கனஅடியிலிருந்து 14,531 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து மொத்தமாக வினாடிக்கு 14,531 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 21,000 கனஅடியாக உள்ளது. இதனையடுத்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 15,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி சினி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்துள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 105 அடி உயரமுள்ள அணையில் தற்போதைய நிலவரப்படி நீர்மட்டம் 100.57 அடியாகவும் நீர் இருப்பு 29.1 TMC ஆகவும் உள்ளது. அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி பாசன பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இரட்டைப்படை மதகு பாசன பகுதிகளுக்கு August 15 தண்ணீர் திறக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இதனால் ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறப்புக்கான அரசாணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்திற்கு துருப்பிடிப்பதை தடுக்கும் வகையில் ரசாயனம் கலந்து தொடர்ந்து வர்ணம் அடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ளது ரயில் தூக்குப்பாலம்.
பாலம் இருக்கும் பகுதியில் உப்புத்தன்மை அதிக அளவில் இருப்பதால் பாலம் துருப்பிடித்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் ரயில்வே துறையினர் வர்ணமடித்து பராமரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இந்திய ரயில்வே தலைமை பொறியாளர்கள் மூலம் தொடர்ந்து தூக்குப்பாலத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் சீர் செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகளையும் ரயில்வே துறை மேற்கொண்டு வருகிறது. சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை புதூர் பகுதியில் அமைந்துள்ள வேலுமணியின் வீட்டில் இன்று அதிகாலையிலிருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் சென்னையில் உள்ள அவருடைய உறவினர் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. சென்னை, கோவை, காஞ்சிபுரம், திண்டுக்கல் உட்பட எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடைய 52 இடங்களில் காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. 17 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறையாத நிலையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை நேரத்தில் வெள்ளத்தின் விலை ஏற்றம் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் பெரியகுளம் பகுதி கரும்பு விவசாயிகள் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள லட்சுமிபுரம், வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் வெள்ளம் கேரள மாநிலத்திற்கு அதிக அளவு அனுப்பப்படுகிறது. கேரளாவில் வெள்ளத்தின் தேவையை பொறுத்தே தேனி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வெள்ளத்தின் விலையில் ஏற்றம் கிடைக்கிறது. கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தால் வெள்ளத்தின் விற்பனை பெரிதும் சரிந்ததால் அதற்கு முன் 2000 ரூபாய் வரை விற்பனையான ஒரு மூட்டை வெள்ளம் 1000 ரூபாயாக சரிந்தது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் கொரோனா பரவல் குறையாத நிலையில் ஓணம் பண்டிகை வழக்கம் போல கொண்டாடப்படுமா என சந்தேகம் எழுந்துள்ளதால் வெள்ளம் தயாரிப்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். கொரோனா தாக்கத்தால் 2 ஆண்டுகளாக கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு கரும்புக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூட்டானில் நடைபெற்ற தெற்காசிய கபடி போட்டியில் இந்திய அணி முதலிடம் பெற்றுள்ளது. இந்திய அணியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 2 வீரர்கள் பங்கேற்றது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தருவதாக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பில்லமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபன்ராஜ் மற்றும் மாலையீடு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் இருவரும் திருச்சியில் உள்ள யூத் ரூரல் கேம் விளையாட்டு பயிற்சி மையத்தில் கபடி பயிற்சி பெற்று தமிழக அளவில் மட்டுமின்றி இந்திய அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் கோவாவில் நடைபெற்ற கபடி போட்டியிலும் மே மாதம் நேபாளத்தில் நடைபெற்ற கபடி போட்டியிலும் இவர்கள் விளையாடிய கபடி குழு முதல் பரிசை வென்றுள்ளது. இந்நிலையில் கடந்த 6 தேதி பூட்டானில் தொடங்கிய தெற்காசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் தீபன்ராஜ், விஜயகுமார் இடம்பெற்றிருந்தனர். பூட்டானில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தெற்காசிய அளவிலான கபடி இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தங்க கோப்பையை வென்றது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த 2 வீரர்கள் பங்கேற்ற இந்திய கபடி அணி தெற்காசிய அளவிலான சாம்பியன் பட்டத்தை பெற்றதால் புதுக்கோட்டை மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை சோதனைச் சாவடியில் காட்டு யானைகள் வாகனங்களை வழிமறித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய பெண் காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் சாலையில் ஜாலியாக நடந்து சென்றது. இதையடுத்து ஆசனூர் அருகே உள்ள காரப்பள்ளம் வன சோதனை சாவடியில் தனது குட்டியுடன் வாகனங்களை வழிமறித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனங்களை நிறுத்தினர். யானை மற்றும் குட்டி சாலையில் சிதறி விழுந்த கரும்பு துண்டுகளை தின்றபடி சுமார் அரை மணி நேரம் நகராமல் நின்றன. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. பின்னர் தனது குட்டியை அழைத்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றதையடுத்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பரளிக்காடு மலைக்கிராமத்தில் சர்வதேச பழங்குடியின தினத்தை அங்குள்ள பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசை மற்றும் நடனத்துடன் கொண்டாடினர். சர்வதேச பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு பரளிக்காடு பழங்குடியின கிராமத்தில் வனத்துறை சார்பில் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது.
விழாவில் பங்கேற்ற மலை கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆதிவாசி மக்கள் உற்சாகமாக இசைக்கருவிகளை வாசித்தபடி ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்திலிருந்து ப்ராப்ளமா கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அதிகாரிகள் மூலமா கிடைச்சது. அதை வச்சு நல்லா சந்தோஷமா கொண்டாடி எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறோம். பழங்குடியின மக்களுக்கு நம்பிக்கை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட இவ்விழாவில் பழங்குடியின மக்களுக்கு வனத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அனுமந்த தீர்த்தம் அரசு பள்ளி நிலத்தை மீட்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் காட்டேரி ஊராட்சிக்குட்பட்ட அனுமந்த தீர்த்தத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை சிலர் தங்களுடைய இடம் என கூறி விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கிராம மக்கள் வட்டாட்சியரை சந்தித்து தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்த நிலத்தை மீட்டு தருமாறு நேற்று மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் சிலர் கொட்டகைகள் அமைத்துள்ளதாகவும் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி ஊராட்சி மக்களின் நலன் கருதி போர்க்கால அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்டு தருமாறும் கிராம நத்தம் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூரில் சரபங்கா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை புதுப்பிக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி வட்டாரத்தில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் உற்பத்தியாகும் சரபங்கா ஆறு டேனிஸ்பேட்டை சர்க்கரை செட்டிப்பட்டி ஓமலூர் தாரமங்கலம் சின்னப்பம்பட்டி இடைப்பாடி வழியாக சென்று காவிரி ஆற்றில் கலக்கிறது. சரபங்கா ஆற்று தண்ணீரை கொண்டு சுமார் 100,000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. பரந்து விரிந்து காணப்பட்ட சரபங்கா ஆறு தற்போது ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி சுருங்கியுள்ளது. ஆற்றின் குறுக்கே ஓமலூரில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் முழுமையாக தண்ணீர் தேக்கி வைக்கப்படும். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் தொடர் அலட்சியத்தால் அணையின் இருபக்க மதகுகளும் உடைந்துவிட்டன. ஆற்றில் மழைநீருக்கு பதிலாக ஓமலூர் நகரின் கழிவுநீர் ஓடுவதால் சரபங்கா ஆறு பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்த சாக்கடையாக மாறியுள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுப்பணையை ஆய்வு செய்து அணையை புதுப்பிக்க வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் ஆற்றை தூர்வாரி கழிவுநீர் கலக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளை ஆடிப்புறம் திருநாளையொட்டி மதுரை மாவட்டத்தில் அனைத்து கோவில்களிலும் பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை என மதுரை ஆட்சியர் அறிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஆடிப்புறம் திருவிழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், தெப்பகுளம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் நாளை பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என மதுரை ஆட்சியர் அனீஷ்சேகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருக்கோயில் பணியாளர்கள் மூலம் கோவில்களில் பூஜை மட்டும் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டுமெனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவு சுடுநீர் செல்லும் குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளை 8 கிலோமீட்டர் தூரம் வரை ராட்சத குழாய்கள் அமைத்து அங்குள்ள செப்பாக்கம் கிராமத்தில் 1126 ஏக்கர் பரப்பளவில் சாம்பல் குளம் அமைத்து சாம்பல் சுடுநீர் விடப்படுகிறது. இதனால் செப்பாக்கம் கிராமம் சாம்பல் கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்க ஏரி அதுதான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே. குடிநீர் வர அந்த ஏரியிலிருந்து அந்த தண்ணியை வந்து இப்போ மாசுபட்டு மீன்கள் எல்லாம் செத்துடுச்சு. இப்போ அதனால வந்து கிராம மக்கள் வந்து குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பகுதியில் இருந்த பெரும்பாலான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் தற்போது 50 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து வருவதாகவும் அடிக்கடி நிலக்கரி சாம்பல் கொதிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு கிராமத்தில் புகுவதால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது நாங்கள் பலம்புவரை புகார் தெரிவித்தோம். இந்நாள் வரைக்கும் யாருமே நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை.
இது தகுந்த அதிகாரிகள் உடனடியாக மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக தீர்வு கண்டு இந்த நிலக்கரி சாம்பல் வர பண்டை வந்து உடனடியாக நிரந்தரமாக மூடி எங்கள் ஊர் மக்களை வந்து காப்பாற்றணும், எங்கள் உயிர்களை பாதுகாக்கணும். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கல்வராயன் மலை அடிவாரத்தில் முட்டல் கிராமம் அமைந்துள்ளது. அங்குள்ள ஏரி மற்றும் வனப்பகுதியில் புள்ளிமான், காட்டெருமை, காட்டுப்பன்றி, மயில் உள்ளிட்ட விலங்குகளும் பறவைகளும் உள்ளன. இயற்கை அழகை ரசிக்கவும் இங்குள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதைகளை சீரமைக்க சுமார் 2.75 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வந்தன. மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முட்டல் கிடார் வரை சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. காட்டாற்று வெள்ளத்தால் சேதமடைந்த பெரிய பாலம் சீரமைக்கப்பட்டதுடன் மற்றொரு நீரோடையில் சிறிய பாலமும், 20 இடங்களில் தரைப்பாலங்களும், 4 இடங்களில் தடுப்பு சுவர்களும் அமைக்கும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் பாலாம்பிகை விருத்தாம்பிகை உடனுறை விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற விழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. குறைந்த அளவு பக்தர்களுடன் கோவிலின் உள்பிரகாரத்தில் திருத்தேர் உற்சவமும் நடந்தது. 12ஆம் தேதியன்று அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கனத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக ஆம்பூரில் 101.6 மில்லிலிட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழை காரணமாக ஆம்பூரை அடுத்த காட்டுக்கொள்ளை வெள்ளக்கல் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நந்திசுனை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனப்பகுதிக்குள் பொதுமக்கள் வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல அலசந்தாபுரம், திம்பாம்பேட்டை வழியாக பாலாற்றுக்கு வரக்கூடிய மண்ணாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கம்மாளாப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரது பசுமாடு மேய்ந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த 120 அடி ஆழ்கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ராசிபுரம் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 3 மணி நேரம் போராடி கிரேன் வாகனம் மூலம் பசுமாட்டை பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். நம்ம ஒன் ஹவர் மேலே மூச்சு விட்டாலுமே ஒரு 5 செகண்ட்ல விட்டாலுமே ஆள் இல்லை. குறைஞ்ச பட்சம் நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 10 வாட்டியாச்சும் மூச்சு சும்மா இழுத்து விடுவாங்க. எத்தனை வாட்டி மூச்சு விடுவாங்க தெரியலங்க, மறந்துட்டாரு. ஐடியா இல்லை. 60 துடிப்பு, இதே துடிப்பு 72 செகண்டு. மூச்சு விடுறது என்ன? நாளைக்கு 1234 டைம் எண்ணி பார்த்துக்கலாம். கேப்டன் சொன்ன மாதிரி வானத்தை போல சொல்லுங்க. பைக் எப்படி கிட்டது கேட்டா எனக்கு பயமா இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சு கேட்கலாம். தெரியலையா? தெரியல. 122-150 செகண்ட்ஸ்.
சென்னை புழுதிவாக்கம், ராவணன் நகர், சாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் செல்வதில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மேலும் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மரத்தை அகற்றி மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் மின்சார வாரியத்தினர் பல மடங்கு மின்கட்டணம் வசூலிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி எம்எல்ஏ கோவிந்தசாமியிடம் புகார் அளித்த நிலையில் உதவி பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்ற எம்எல்ஏ மின்கட்டண முறை குறித்தும் கட்டணம் அதிகரித்து வருவது குறித்தும் கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து செஞ்சை வழியாக தேவக்கோட்டை செல்லும் மாநில நெடுஞ்சாலை மிகவும் மோசமான நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் பள்ளிகள், ஆரம்ப சுகாதார நிலையம், தொழிற்பேட்டைகள், ரயில் நிலையம் இருப்பதால் சாலை எப்பொழுதும் போக்குவரத்து நிறைந்ததாகவே காணப்படும் சூழ்நிலையில் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது உடனடியாக சாலை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். திருப்பத்தூர் அடுத்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி பகுதியில் இரவு முழுவதும் பெய்த மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள அத்தானாவூர், புங்கனூர், பழக்கனியூர், நிலாவூர் உள்ளிட்ட 12 கிராமங்களில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் மழைநீர் நிரம்பியுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் பெருமாப்பட்டு, குரிசிலாப்பட்டு, பள்ளவள்ளி, ஜடையனூர், சமுத்திரம், மாடப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த சந்தியா கர்ண பத்மாசனத்தில் 10 நிமிடங்கள் தொடர்ந்து நின்று புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் நோபல் உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். யோகா பயிற்சியாளரான சந்தியா தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான யோகா போட்டிகளில் சாதனை படைத்தவர். கடந்த 2010 சிங்கப்பூரில் நடைபெற்ற காமன்வெல்த் யோகா போட்டியில் தங்கம் வென்றவர். இவரிடம் பயிற்சி பெறும் 10 மாணவர்கள் யோகாவில் உலக சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கரம்புக்குடி அருகே இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு பதிலாக புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அடுத்த சூரக்காடு பகுதியில் கடந்த 40 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்தவொரு பராமரிப்பும் இன்றி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் கிருமி தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக அரசு இந்த அவல நிலையை சரி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்கள் ஏற்றி வந்த லாரியை சிறுமி ஒருவர் வழிமறித்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணிற்கு உதவி செய்வதற்காக கீழே இறங்கிய லாரி ஓட்டுநர் அண்ணாமலையை சிறுமி மற்றும் அவரது கூட்டாளிகள் கத்தியை காட்டி மிரட்டி 93,000 ரூபாய் பணம், அவரது செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் 16 வயது சிறுமி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 26,000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் அருகே மீன் வியாபாரி வீட்டில் 12 மணி நேரமாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் பல கோடி ரூபாய் கணக்கில் வராத ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
ராமேஸ்வரம் வேற்காடு பகுதியைச் சேர்ந்த திமுகவின் மாவட்ட மீனவரணி செயலாளர் வில்லாயுதம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட கடல் அட்டையை பதுக்கி வைத்து இலங்கைக்கு கடத்த முற்பட்டதாக காவல்துறையினர் கைது செய்து ராமநாதபுரம் சிறையில் அடைத்தனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் 18 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட போலீசார் வில்லாயுதத்தின் வீடு, தங்கும் விடுதி மற்றும் குடோன் என 3 இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டதில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் என தகவல் வெளியாகியுள்ளது. மன்னார்குடி ஆர்பி சிவம் நகர் அருகே இளைஞர் ஒருவரது உடல் கத்தி குத்து காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் கொலையுண்டவர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த நாச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாகூர் பிச்சை என்பவரது மகன் இஸ்மத் என்பது தெரியவந்துள்ளது. இஸ்மத்திற்கும் அவரது நண்பர் வாஜித்திற்கும் இடையே பப்ஜி விளையாடுவதில் முன்விரோதம் ஏற்பட்ட நிலையில் மன்னார்குடி சென்ற இஸ்மத்தை வாஜித்தும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கத்தியால் குத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தப்பிச் சென்ற நாச்சிக்குளத்தைச் சேர்ந்த வாஜித், தீன் ஹனீஸ், மரூஜ், அக்பர் பாஷா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். பப்ஜி விளையாட்டால் நண்பர்களுக்குள் விரோதம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் சமூக ஆர்வலர்களுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஆதி திராவிடர் கண்காணிப்பு குழுவின் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க கையெழுத்து முகாம் நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளம்பர பதாகையில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து யமன் சித்ரகுப்தன் வேடமணிந்து கொரோனா தொற்று பரவாமல் தடுக்கும் நடைமுறைகளை ஆடல் பாடலுடன் நாடகமாகவும் நடித்து காட்டினர். மதுரை தெப்பக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முனிச்சாலை பகுதியில் சிலர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அப்பகுதியில் சோதனை நடத்திய போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் கைப்பையுடன் நின்றிருந்த முருகானந்தம் என்பவரை விசாரித்தபோது அவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி விற்பனை செய்து வந்ததும் அதிக பரிசுத் தொகை கிடைக்கும் என பொதுமக்களிடம் மூளை சலவை செய்து கொண்டிருந்ததையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1178 லாட்டரி சீட்டுகள், 1000 ரூபாய் பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி அம்பாள் பர்வதவர்த்தினி கிளி வாகன உலா நடைபெற்றது. ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் 9வது நாள் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்பாள் பர்வதவர்த்தினிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் பர்வதவர்த்தினி கிளி வாகனத்தில் எழுந்தருளி 3வது பிரகாரத்தில் மேல வாத்தியங்கள் முழங்க உலா நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று காரணமாக பக்தர்கள் கோவிலுக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் கோவில் ஊழியர்கள் மட்டும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியம் மற்றும் இதர 17 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் டிசம்பர் 31 வரை பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சென்னையிலிருந்து அரக்கோணம் வந்த மின்சார ரயில் ஒன்று 6வது நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரயில் திடீரென்று தானாக நகர்ந்து உள்ளது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஓட்டுநர்தான் ரயிலை இயக்குகிறார் என்று நினைத்த நிலையில் பாதை மாறி மின் இணைப்பு இல்லாது பயனற்று கிடக்கும் பாதையில் ரயில் சென்றதால் ரயிலையும் உயர் மின் இணைப்பையும் இணைக்கக்கூடிய கிளிப் உடைந்து பலத்த சத்தம் எழுந்துள்ளது. இதையடுத்து ஊழியர்கள் அனைவரும் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் இல்லாமல் ரயில் சுமார் பின்னோக்கி 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்றிருப்பது தெரியவந்தது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வஞ்சிப்பாளையம் இடையே சாலையில் விரிவாக்கப் பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளாக மந்தமாக நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தோண்டப்பட்ட குழிகளில் வாகனங்கள் அடிக்கடி விழுந்து விபத்துகள் ஏற்பட்டு அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஊராட்சிப் பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் ஊதியம் தங்களுக்கு குறைத்து வழங்கப்படுவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள வடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவருக்கு சொந்தமான 9 ஏக்கர் பரப்பிலான தைல மரம் மற்றும் தீக்குச்சி மரங்கள் அமைந்த காட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென பரவி எரிய தொடங்கியதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் திருவிக்கா நகரைச் சேர்ந்தவர் வழக்குரைஞர் இளங்கோ. இவர் வெளியூர் சென்றிருந்த சமயம் வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கு பீரோவில் இருந்த தங்க மோதிரம், செயின், தோடு உள்பட சுமார் 10 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதையடுத்து வழக்குரைஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து திருடர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே வெண்ணத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக பணிபுரிந்து வந்த சங்கராமன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அவர் இதுவரை 15.98 லட்சம் ரூபாய் வங்கியில் கையாடல் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து துணை பதிவாளர் வணிக குற்ற தடுப்பு பிரிவு போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் சங்கராமன் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை அருகே ரூரல் ஊராட்சியில் சாராய விற்பனை நடைபெறுவதை தடுக்கக் கோரி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பாப்பான்குளம் பகுதியில் சபி என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 72 கிலோ எடையுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பேருந்து நிலையத்தில் பெட்டிக்கடை ஒன்றில் ஜெயக்குமார் என்பவர் ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 42 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வயலூர் கிராமத்தில் மின்னல் தாக்கியதில் 3 பசுமாடுகளும் 2 கன்றுக்குட்டிகளும் உயிரிழந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே நியாய விலை கடைக்கு எண்ணெய் பாக்கெட்டுகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 500க்கும் மேற்பட்ட எண்ணெய் பாக்கெட்டுகள் அடங்கிய பெட்டிகள் உடைந்து வீணான நிலையில் எஞ்சிய பெட்டிகளை வேறொரு லாரிக்கு மாற்றி எடுத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஆயில்பட்டி செம்மன் காட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1100 லிட்டர் சாராய உருளை பறிமுதல் செய்து அழித்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோட்டாட்சியர் அரசு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென குறுக்கே வந்த வாகனத்தால் கோட்டாட்சியரின் ஓட்டுநர் வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது அருகிலிருந்த பிள்ளையார் கோவிலில் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் கோட்டாட்சியர் ஷேக் மன்சூர் உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து உச்சிப்புலி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் தேசப்பந்து மைதானம் அருகே உள்ள மீன் மார்க்கெட்டில் உள்ள கடையொன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீ பரவாமல் தடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை முற்றிலுமாக அணைத்தனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.